மீடியா அண்ட் ப்ளஸ் என்னன்னா நீங்க எப்பவுமே கூட வந்து என்னோட லோஸ்லயும் நீங்க இருந்திருக்கீங்க. பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது. ஏன்னா ஒரு ரெகுலரான ஒரு ஒரு கமர்ஷியலான அந்த மாதிரியான படம் இது கிடையாது. ஸோ இது ஒருவேளை இந்த படம் வந்து ஃபஸ்ட் டேவே வந்து இல்லை இது என்னன்னு புரியல, ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, இது ஆர்டிஸ்டோட ஃபிலிம் மாதிரி இருக்குது, அவருக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு கொண்டு போயிருக்கலாம். ஆனால் நீங்கள் அந்த மாதிரி செய்யாமல் இந்த படத்தில் உண்மையிலே இந்த படத்துக்கு வந்து ஒரு தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல படம் கொடுக்கணும்னு நினச்சிருக்காங்க. ஒரு படத்தில் பண்ண அந்த ஒர்க் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து ரெஸ்பெக்ட் பண்ணி 80% ஆஃப் த ரிவ்யூஸ் நான் படித்தது வரைக்கும் அவ்வளோ பாசிட்டிவாக அவ்வளோ வந்து தட்டி கொடுக்குற மாதிரி, ஏன்னா தட்டி விடுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, தட்டி கொடுக்கறதுக்கு தான் இன்றைக்கி ஆட்கள் இல்லை. ஸோ நம்மளுடைய சினிமா நல்லா இருக்கணும்னு அந்த உணர்வோடு இந்த படத்தை வந்து எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு பண்ணியிருக்கோன்றது புரிஞ்சு நீங்கள் எல்லோரும் என்கரேஜ் பண்ணதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி.